हाय फ्रेंड्स नम्बर की वीडियो पाकपोना आराम वहपुक समूह अवियल पाड़ पी पाकपर वरला पाकपर फर्स्ट यूनिट वरला अंत पड़ते दाँ इनकी वीडियो पाकपर पड़े नम्बर कोलपोना वरला अभी पीकर वरला स வரலாற்றுக்கு முந்தைய கால மனித இனத்தின் வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சு கொள்ள போறோம். பாறை ஓவியங்கள் அவர்களின் வாழ்வியல் கூறுகளை வெளிப்படுத்தியது. எப்படி வெளிப்படுத்தினது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். வரலாறு மற்றும் வரலாற்று ஆராய்ச்சிகளின் முக்கியத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். வரலாற்று காலம் வரலாற்றோட காலங்களை ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. முன் பொது ஆண்டு அப்படினு சொல்லி கணக்கிட்டாங்க. இரண்டாவது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. வரலாறுனா கடந்த காலத்தில் நடந்தக்கூடிய நிகழ்வுகளை கால வரிசைப்படி நமக்கு சொல்லுறது தான் என்னது வரலாறு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்னன்னா விசாரிப்பதின் மூலம் கச்சல். அதுதான் இதனுடைய பொருள். நம்ம கொஸ்டின் வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரேக்க சொல்லான இஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்னது விசாரிப்பதன் மூலம் கச்சல். நெக்ஸ்ட்டு நாணயவியல். நாணயவியல்னா நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். நாணயவியல். நெக்ஸ்ட்டு வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடித்ததற்கும் இடைப்பட்ட காலம். அதுதான் என்னது வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம். பழங்கால மனிதர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய முக்கிய தொழில் என்னது வேட்டையாடுதல். வேட்டையாடுதலை முக்கியமான தொழிலாக கொண்டிருந்தனர். அவர்கள் எங்கே வசித்தாங்க அப்படின்னா குகைகள். குகைகளில் தான் அவங்க வசித்தாங்க. அவங்க பழக்கிய விலங்கு வந்து நாய். நாய் வந்து எதற்காக அவங்க பழக்கினாங்கன்னா அவங்க குகைகளில் தங்கியிருக்கிறப்ப ஏதாவது கொடிய விலங்குகள் வந்தால் அவங்க கொடிய விலங்குகள்கிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்றதுக்காக. அப்புறமா வேட்டையாட போகும்போது நாய்களை கூட அழைத்து கொண்டு போனால் ஏதாவது மிருகங்கள் வரப்போ அந்த மோப்ப சக்தியால் கண்டுபிடிக்கும். அதுக்காக அதை கூட அழைத்து சென்றனர். அவர்கள் வாழ்ந்த உயிர்களுக்கு கொடிய விலங்குகள் நுழைந்துவிடும். அவை எதிர்பாராமல் வரும்போது மனிதர்களால் அவற்றை அறிய முடியாமல் போவதுண்டு. ஆனால் அவர்களுடன் தெரிந்து கொண்டிருந்த நாய்கள் தமது கூறிய மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன. இதனை கண்ட மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்கள் பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போது உடன் அழைத்து செல்ல தொடங்கினர். அப்படிதான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வெட்டியல். கல்வெட்டியல் அப்படின்னா கல்வெட்டுகளின் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. அந்த துறை தான் கல்வெட்டியல் துறை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா அதில் தம்மா என்பது பிராகிருத சொல். உங்கள் கொஸ்டின்ஸ் கூட இப்படி இருக்கலாம் தம்மா என்பது எம்மொழி சொல் அப்படின்னு கூட நான் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. தம்மா என்பது பிராகிருத சொல். இது சமஸ்கிருதத்தில் தர்மா எனப்படுகிறது. சமஸ்கிருதத்தை அதை எப்படி சொல்கிறாங்க தர்மான்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் என்னது அறநெறி. அறநெறி தான் தர்மா என்பதனுடைய பொருள்.
நெக்ஸ்ட்டு வலிமை மிக்க பேரரசர் யார்? அசோகர். பண்டைய இந்திய அரசர்களில் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர். அசோகர் இவரது ஆட்சியில்தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டுவிட்டார். அசோகர் எந்த போருக்கு பின் போர் தொடுப்பதை கைவிட்டார் அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். என்ன போர்? கலிங்க போர். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தம் வாழ்வையே அர்ப்பணித்தார். பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தான். இந்த இம்பார்ட்டன்ட் கேட்க சான்ஸ் இருக்குது. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார்? அசோகர். உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்குன்னு தனி மருத்துவமனை அமைத்தவர் யார்? அசோகர். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கச்சூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. குவஸ்டின்ஸ் எப்படி இருக்கலாம்? தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் எந்த கச்சூனிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டால் சாரநாத் கச்சூனிலிருந்து பெறப்பட்டது. இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். அசோகர் வரலாற்று ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்களான வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்கம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்னர் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தன. இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் எனும் ஆங்கிலேய எழுத்தாளர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார். அந்த நூலோட பெயர் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அதுதான் அந்த நூல். இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கிலேய எழுத்தாளர். இந்த எழுத்தாளர் ஆங்கிலேய எழுத்தாளர். நெக்ஸ்ட்டு பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார். சரியா? இவ்வளோதான். நெக்ஸ்ட்டு புக் பேக் பார்ப்போம். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். உணவு சேகரிக்கிறதுக்கு வேட்டையாடுதல் தான் என்ன செஞ்சிருந்தா முதன்மை தொழிலாக கொண்டிருந்தான். கூச்சையும் காரணத்தையும் பொறுத்துக, சரியான விடையை குறியிட்டு காட்டுக. கூச்சு. பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும்போது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கி இருந்தபோது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. இதுக்கு ஆன்சர் கூச்சு. சரி, கூச்சுக்கான காரணமும் சரி. பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன. இக்கூச்சுடன் தொடர்புடையது எது? புதைப்பொருள், படிமங்கள். தவறான இணையை கண்டுபிடி. பழைய கற்காலம், கற்கருவிகள். பழைய கற்காலத்தில் கற்கருவிகள் தான் பயன்படுத்தினாங்க. அப்போ இந்த இது சரிதான். பாறை ஓவியங்கள், குகைச்சுவர்கள். பாறை ஓவியங்களை வந்து எங்கே இருந்தாங்க? குகையில் உள்ள சுவர்களில் தான் அவங்க வந்து செஞ்சிருந்தாங்க. பாறை ஓவியங்களை வரைஞ்சிருந்தாங்க. இதுவும் கரெக்டு தான். செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். செப்பு தகடுகள், கல்வெட்டுகள் அந்த மாதிரி உள்ளது வரலாற்று ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்பட்டுச்சு. அதுவும் கரெக்டு தான். பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு.
இது வந்து ராங்கு. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு என்னது? நாய்கள். மச்சத்தொடர்களில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன. இது ரெண்டுமே கரெக்டு தான். பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம். அந்த ஓவியங்கள்லாம் அவங்களுக்கு அப்புறம் வரக்கூடியவங்க எப்படி வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட அவங்க வரைந்திருக்கலாம். இதுவும் கரெக்டு தான். பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இது வந்து ராங். நெக்ஸ்ட்டு, கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள். பழைய கற்கால மனிதன் எந்த இடத்துல வாழ்ந்தால்? குகைகள். வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். கல்வெட்டுக்கள் வரலாற்று ஆதாரங்கள் ஆகும். அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால் சக்கரங்கள் உள்ளன. 24. சரியா தவறா? பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளன. இது வந்து சரி. பழங்கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இதுவும் சரிதான். அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. இதுவும் சரிதான். இல்லை, எல்லாமே சரிதான். பொறுத்துக. பாறை ஓவியங்கள் எதில் வரைஞ்சிருந்தாங்க, எதுக்கு வரைஞ்சாங்கன்னா, வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. பாறை ஓவியங்கள் எதுக்கு உதவுகிறது? வாழ்க்கை முறைகளை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எழுதப்பட்ட பதிவுகள், செப்பு தகடுகள். அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர். மதச்சார்புள்ள இலக்கியம், தேவாரம். இவ்வளோதான் இந்த யூனிட்ஸு. முடிஞ்சிட்டு இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்லாம் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.